Hi my dear friends and families, welcome to Crafts Corner channel. In this video, we will make an easy oil pastel drawing. We will make oil pastel drawing for a long time. So that's why in this video, we will make an oil pastel. We will make an A4 sheet. வந்து finishing வந்து பார்க்கிறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும் சோ அதனால தான் ஓகே இப்போ வந்து டேப் போட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம oil pastel பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் yellow-உம் அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா dark yellow இருக்கும்ல அதுவுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலே வந்து லைட் yellow வந்து கலர் பண்ணிக்கிறேன் நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே மேலே மட்டும் லைட் yellow கொடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கீழே வந்து கொஞ்சமா வந்து dark yellow வந்து ஒரு லைன்ல இருக்க மாதிரி வந்து கலர் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா பாதி இடத்துல orange color மீதி கீழ இடத்துல வந்து ஃபுல்லா red color மே கொடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா red க்கு மேலே வந்துட்டு pink color வந்து லைட்டா கோட்டிங் கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலயே லைட்டா வந்து கலர் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து 5 கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேய்ச்சி விடுவோம்லையா அதுக்காக வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் தான் நான் எடுத்துர்க்கேன் அது வந்து நல்லா வந்து ஸ்கொயரா ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ப்பான இடத்துல யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த கலர் பண்ணதுக்கு மேலே வந்து தேய்ச்சி விட்டுருங்க அப்பதான் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் எவ்வளவு கலர் ஷைனிங்கா இருக்கோ அவ்வளவு கலர் பார்க்கிறதுக்குமே நல்லா இருக்கும் சோ ஷைனிங்கா வர அளவுக்கு வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறலாம் அந்த நம்ம கலர் பண்ண இடம் வந்து சொரசொரன்னு இல்லாம வந்து அது வரைக்குமே நல்லா வந்து ஷைனிங் ஆகுற வரைக்குமே நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் ஃபுல்லா வந்துட்டு பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து ஃபுல்லா பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு டிராயிங் மாதிரி பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பென்சில்ல பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் சும்மா வந்துட்டு கீழ அந்த மாதிரி செடி மாதிரி இருக்க மாதிரி தான் டிரா பண்றேன் சோ டிஃபரண்டா இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து டிரா பண்ணிருக்கேன் பாருங்க சும்மா அங்க இங்கேயும் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லைன் போட்டுட்டு அங்கேருந்து சும்மா ஒரு செடி இருக்க மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக கீழே மட்டும்தான் பண்ணணும் மேலே வந்து பண்ணக்கூடாது கீழே மட்டுமே பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பறந்துட்டுருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னான பெயிண்ட் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்குமே செடி மாதிரி இருக்கும் அது கீழேருந்து பார்க்குறதுக்கு புல் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து தின்னான ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் கீழே வந்து ஃபுல்லாக அந்த பென்சிலுக்கு மேலே வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம் இதே டிசைன் தான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வேறு மாதிரி நிறைய புல் இருக்க மாதிரி அந்த புல்லில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம் ஸோ அண்ட் ட்ரீ இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பட்டர்ஃப்ளை இருக்குல்ல அந்த பட்டர்ஃப்ளைக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளை கூட பார்த்திங்கன்னா நான் ஒன்று தான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு கூட ட்ரா பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பறந்துட்டு இருக்க மாதிரி கூட ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்துட்டு ஒன்று தான் பண்ணியிருக்கேன் அந்த செடி மேலே கூட பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி கூட ட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அதுக்குமே வந்து கலர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ட்ராயிங் தான் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கெல்லாமே எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் ஏ4 ஷீட்லேயுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து சுற்றி நம்ம டேப் போட்டணும்ல அதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணோடனே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை டியர்ஸ்